முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு செப்டம்பர் 11ஆம் தேதியும் இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான தேர்வு செப்டம்பர் 12ஆம் தேதியும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டுமென பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்த கேள்விக்கு மக்களவையில் எழுத்து மூலம் பதிலளித்துள்ள சுகாதாரத்துறை இணையமைச்சர் பாரதி பவார் நீட் தேர்வுகளை ரத்து செய்யும் உத்தேசம் ஏதுமில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளார். கொரோனா முன்னெச்சரிக்கை மற்றும் வழிகாட்டு நெறிகளை பின்பற்றி இத்தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தொற்று பாதிப்பை கருத்தில் கொண்டும் மாணவர்கள் நீண்ட தூரம் பயணம் செய்வதை தவிர்க்கும் வகையிலும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தேர்வு மையங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருப்பதுடன் மாணவர்களுக்கான தேர்வுக்கூட நுழைவுச் சீட்டிலேயே இ பாஸ் இடம்பெற்றிருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கான நுழைவாயில் மற்றும் வெளியேறும் வாயில்கள் தனித்தனியாக அமைக்கப்படுவதுடன் தேர்வு மையத்தில் மாணவர்களின் உடல் வெப்பநிலை உள்ளிட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு முகக்கவசம் அணிவது உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் பாரதி பவார் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஐசிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் ஐஎஸ்சி 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை பிற்பகல் 3 மணியளவில் வெளியிடப்படும் என இந்திய பள்ளி சான்றிதழ் தேர்வு கவுன்சிலான ஐசிஎஸ்இ அறிவித்துள்ளது. தேர்வு முடிவுகளை மாணவர்கள் இணையதளத்திலும் எஸ்எம்எஸ் வாயிலாகவும் அறிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.